Hi friends, welcome to Vivasaya Tholir YouTube channel. In the video, நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா உங்களோட கோழி வந்து அடைக்கி ரெடி ஆயிடுச்சா இல்லையா அத வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பத்தி தான் தெளிவா இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி விவசாய தொழில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்க கோழி வந்து அடைக்கி ரெடியா இல்லையா அப்படினு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினா கோழி வந்து எந்த இடத்துல டெய்லியும் முட்டை விடுதோ அதே இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கும். சோ அந்த இடத்தை விட்டு எந்திரிக்கவே எந்திரிக்காது. பக்கத்துல போனோம் அப்படினாலே கொத்தருக்கு வரும். அதை வச்சு நாம தெரிஞ்சுக்கலாம் கோழி வந்து அடைக்கி வந்துருச்சு அப்படினு. இந்த கோழி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அடைக்கி ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு கோழி விட்ட முட்டை தான். இந்த கோழி வந்து இன்னைக்கு தான் அடைக்கி வந்து ரெடி ஆச்சு. சோ நம்ம முட்டை எல்லாத்தையுமே சேர்த்து வச்சிருப்போம். அதை வந்து ஒன்னு சேர்த்து நம்ம அடையில வச்சிடலாம். இந்த கோழிக்கு பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 15 முட்டை வச்சு நான் அடையில வச்சிருக்கேன். கோழி வந்து கொஞ்சம் பெரிய கோழி அப்படின்னா நம்ம 15 to 20 முட்டை வரைக்குமே அடையில வைக்கலாம். சோ இது வந்து கோழி சின்னது அப்படின்னா 10 to 12 முட்டை வரைக்கும் தான் அடையில வைக்கணும். இது வந்து பெருவிடை கோழி தான். அதனால நான் ஒரு 15 முட்டை அடையில வச்சிருக்கேன். இந்த கோழி இன்னைக்கு தான் அடைக்கு வந்தது. ஸோ நான் வந்து அடையில வைக்கல. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்காக யூஸ் பண்ணிட்டோம். அதனால அடைக்கு முட்டை இல்லை. அதனால சீக்கிரமாக நம்ம அடைத்தலையே வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ மறுபடியும் ஒரு மாதம் கழித்து மறுபடியும் சீக்கிரமாக முட்டை விட ஆரம்பிச்சிரும். ஸோ அது வந்து எப்படி அடைத்தெளிவு வைக்கிறது அப்படின்னா கோழியை வந்து ஏதோ ஒரு கூண்டில் போட்டு ஒரு 2 to 3 நாளைக்கு அடைச்சி வச்சிட்டீங்க அப்படின்னாலே சீக்கிரமாக அடை தெளிஞ்சிரும். இதுவே கோழியை அப்படியே அடை வைக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அதே இடத்துல சும்மாவே 21 நாள் உக்காந்துட்டே இருக்கும். அதனால சீக்கிரமாக அடை தெளிய வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் கழித்து சீக்கிரமாக மறுபடியும் முட்டை விட ஆரம்பிச்சிரும். நான் ஏற்கனவே கோழியை அடை வைக்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோழியை வந்து எந்த மாதிரி இடத்துல அடை வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் அந்த கோழி வந்து எந்த இடத்துல முட்டை விட்டுச்சோ அதே இடத்துல நீங்கள் அடை வைக்கணும். அப்புறம் அந்த கோழிகளுக்கு வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத இடத்துல நம்ம அடை வைக்கணும். அப்படி எல்லா கோழியும் வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னா நாம் ஒரு கோடையை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். டெய்லியும் ஒரு தடவை அந்த கோழியை வந்து நம்ம வெளியே விடணும். ஸோ அப்போ தான் அதுக்கு தேவையான தண்ணியும் தீவனமும் எடுத்துக்க முடியும். இந்த கோழிக்கு பார்த்தீங்கன்னா வேறு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. அதனால தான் நான் அப்படியே எந்த கோழியுமே வச்சு க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே ஃப்ரீயாக விட்டாச்சு. கோழி வந்து டெய்லியும் முட்டை விடுறத நம்ம சேஃபாக ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு அடைக்கி ரெடியானதுக்கப்புறம் அந்த முட்டை எல்லாத்தையும் ஒரு கொஞ்ச நேரம் அந்த ஜில்லு வந்து போகிற வரைக்கும் நம்ம வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா அடையில் வச்சிடலாம். ஸோ ஃப்ரிட்ஜில் முட்டையெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா ஸோ முட்டை எதுவுமே அழுகி போகாமல் இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கோழி அடை வைக்கிறத பற்றி A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோழியை வந்து இடம் மாற்றி முட்டை விடுற இடம் இல்லாமல் வேறு இடத்துல அடை வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இரவு நேரத்தில் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம நைட் நேரத்தில் அந்த மாதிரி கோழியை அடை வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ஸோ அந்த இடம் வந்து நைட்டில் கோழிகளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அப்படியே பழகிரும், கம்முன்னு இருந்துக்கும். உங்களோட கோழி அடைக்கி ரெடியா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை முட்டை வச்சு உங்கள் கோழியை அடை வச்சிங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம விவசாய தொழில் யூடியூப் சேனலில் காத்துட்ருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.